இலங்கை கடற்படையால் முட்டி மூழ்கடிக்கப்பட்டு அதில் இருந்த 19 மீனவர்களை இலங்கை சிறையில் வச்சு சித்திரவதை பண்றாங்க. அதுல குறிப்பாக 2 மாணவர்கள், ஒரு 11வது வகுப்பு படிக்கிற மாணவனும் ஒரு காலேஜ் படிக்கிற மாணவனும் சிறையில இருந்து அவனுடைய அவனுடைய படிப்பே வந்து முழுவதும் அழியக்கூடிய ஒரு அபாய நிலையில இருக்கு. உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து அந்த 19 மீனவர்களையும் அந்த மாணவர்களையும் மீட்டு கொடுக்கணும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக 3 வருடத்துக்கு மேலாக இலங்கை கடற்படை கைவசம் சிறைபிடிக்கப்பட்டு மத்திய மாநில அரசு நடவடிக்கையால் விடுதலை செய்யப்பட்டு அந்த 167 விசைப்படகுல 37 விசைப்படகுகள் மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு. எடுக்கப்படாத படகுகளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் கருதி மத்திய மாநில அரசு முந்தைய அரசு வழங்கினது போல 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கி அந்த மீனவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கணும். அதே மாதிரி இப்போது தற்செயலாக வந்து இலங்கை அரசு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கணும் நோக்கத்தில் வந்து புதிதாக சட்டம் நிறைவேற்றி மீன்பிடிக்க செல்ற விசைப்படகுகளை கைது பண்ணி அந்த படகுகளை உடனே பறிமுதல் பண்றாங்க. அந்த படகுல வந்து ஓனரை வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்த சொல்றாங்க. ஓனர் போய் கோர்ட்ல ஆஜரானாலும் அந்த படகுல பறிமுதல் செய்யற அந்த சட்டத்தை உடனே தடுத்து நிறுத்தணும். அதே மாதிரி இன்னும் மீட்க முடியாம எடுக்கக்கூடிய உள்ள நல்ல நிலையில இருக்கிற விசைப்படகை நாட்டு படகை எடுக்கிறதுக்கு உடனே ஆவணம் செய்யணும் கொன்ற கோரிக்கையில வலியுறுத்தி நாளையில இருந்து நாங்க வேலை நிறுத்தம் பண்ணி வருகின்ற 13ஆம் தேதி ராமேஸ்வரம் மத்திய பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு திட்டமிட்டு இருக்கிறோம். உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து எங்களை கோரிக்கை